கீரைத்தண்டு புளிப்பு கூட்டு. இப்போ கீரைத்தண்டு இந்த சீசனில் ஆடி மாதம் நிறைய கிடைக்கும். ஏன்னா அந்த கூழ் அம்மன் கோவிலெல்லாம் கூழ் வாக்கிறதுக்கு வந்து கீரைத்தண்டு தான், அதை தான் யூஸ் பண்ணுவாள், அதாவது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவாள். அதனால் இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். அப்போ அந்த கீரைத்தண்டை நம்ம என்ன பண்ணணும், ரூட் போர்ஷன் எடுத்து வச்சிடணும். கீரை இலைகள்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த இலைகள் நல் இலசாக இருந்ததுனால் அதையுமே தனியாக ஒரு டிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீரைத்தண்டு அந்த ஸ்டெம் போர்ஷன் அதை வந்து கட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த அவுட்டர் சைடு அந்த லேயர் வந்து வரும் தனியாக, அப்படின்னா அது வாயில் சிக்கும். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மீதி போர்ஷனை ஹரிசான்டலாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறதுனால அது க்ளீனாக இருக்கும். கடலைப்பருப்பு அதையும் எடுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பு கீரைத்தண்டு ரெண்டையும் வேக வச்சுக்கணும். வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னால் சிவப்பு மிளகாய், தனியா, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கடலைப்பருப்பும் கீரைத்தண்டும் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி, புளியை நம்ம அதாவது இது வந்து எவ்வளோ பேர் சாப்பிட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு. இப்போ புளி தண்ணியை அதிலேயே அந்த வெந்த கீரைத்தண்டிலேயே குத்திட்டு அதுக்கேற்ற உப்பை போட்டு அதை கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுது அதையும் அதில் போட்டுட்டு மஞ்சப்பொடியும் போட்டுடணும். அப்போது அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு விடலாம். கடுகு தாளிக்கணும். கடுகை வந்து கொஞ்சம் நெய்யில் பொறிச்சு தாளித்தா இன்னும் வாசனையாக இருக்கும். ஸோ கீரைத்தண்டு புளிக்கூட்டு இதுதான். துவரம்பருப்பு வேக வச்ச துவரம்பருப்பை ஒரு கரண்டி போட்டாலும் போடலாம், போடாமல் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி வந்து இதுலேயே வந்துடும். நம்ம அரைச்சி கொட்டுறதுனால கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரும். ஸோ அந்த ஆடிங் இந்த வெந்த துவரம்பருப்பு வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஆனால் ரொம்ப துவரம்பு போயிட்டால் அதோடய டேஸ்ட்டும் மாறி போயிடும். கீரைத்தண்டு மோர்க்கூட்டு இப்போ ரெடி. சாதத்தோடு கலந்து சாப்பிடலாம்.